நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 43,20,000 முறை கரண்ட்டு கட் ஆகிட்டு ஆனாது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்க நீங்கள்? ஆக்சுவலாக அதான் டெக்னிக்கலாக உண்மை. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜர் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, 50 Hz or 60 Hz, 110 வோல்ட் 240 வோல்ட், 5 வோல்ட்ஸ் டிசி கரண்ட் அப்படின்னு நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிக் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அது மூணு விஷயங்கள் சொல்ல போகிறேன், என்னென்னா ஹெர்ட்ஸ் என்ன, டிசி கரண்ட் என்ன, ஏசி கரண்ட் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம் ஹெர்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் என்னென்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் பல்ப் எரியுது, அந்த பல்ப் உங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியும், எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதா தெரியும். பட் டெக்னிக்கலாக பின்னாடி என்ன நடக்குதுன்னா, ஒரு செகண்டுக்கு 50 முறை அந்த பல்ப் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அதான் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் டேம். அது என்ன 50 முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஹெர்ட்ஸ் டேம், ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெர்ட்ஸ்னா யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஹெர்ட்ஸுங்கிறத. ஸோ 50 முறை ஆஃப் ஆகி ஆனாது. நீங்கள் கேட்பீங்க, என்னாலேயே அதை பார்க்க முடியலேன்னு. நம்ம கண்ணுக்கு வந்து கேப்பபிள் எப்படின்னா, ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 15 to 20 or 18 ஃப்ரேம் தான் பார்க்க முடியும். அதாவது ஒரு செகண்டுக்கு மின்ற விஷயங்கள் 15 முறையிலேருந்து 18 முறை வரைக்கும் தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே பியாண்ட், அது மேலே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த இதுதான் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் ஹெர்ட்ஸ், நீங்கள் சப்போஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆஸ்கிலோஸ்கோப்பில் நீங்கள் அந்த ஹெர்ட்ஸை குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் மின்றதை பார்க்க முடியும். பட் நம்ம இங்கே வீட்டுக்கு வர கரண்ட்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. பட் டெக்னிக்கலாக பின்னாடி 50 முறை மின்னிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு தான் நான் வந்து அந்த 43,20,000 சொன்ன விஷயங்கள். ஏன் அப்படி சொன்னேன்னா, ஒரு செகண்டுக்கு 50 முறைனா 60 × 50 = 3000 வரும். 3000 × 60 minutes சம்திங் ஒரு 180,000 சம்திங் வரும், 1 lakh something வரும். ப்ளஸ் × 24 ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 43,20,000 அப்படிங்கிற வரும். ஸோ இதனால் இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து ஒரு நாளைக்கு கரண்ட் வந்து 43,20,000 முறை கட்டாயி வரும் அப்படின்னு சொன்னேன். இதான் இதுக்கு இதுக்கு பின்னாடி டெக்னிக்கல் டேம். அதுக்காக உங்கள் அப்ளிகேன்ஸு கரண்ட் வராமல் இருக்கிறதுனு கிடையாது. பட் அந்த கரண்ட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்கு, அந்த பல்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்கு, அந்த பல்ஸ் தான், அந்த பல்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டுருக்குங்கிறக்காக தான் இந்த விஷயம் தான் சொல்ல வந்த விஷயம். ரெண்டாவது, ஏசி கரண்ட்னா நீங்கள் என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏசி கரண்ட்னா டிசி கரண்ட்டான்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியலன்னு சொல்லுவீங்க. ஏசி கரண்ட்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட். அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி இங்கிலீஷில் அல்டர்னேட்டிவ்னா மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்று இல்லைன்னா அடுத்தது அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு சண்டே, சண்டே அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்கன்னா டியூஸ்டே சொல்லுவாங்க. டியூஸ்டேக்கு அல்டர்னேட்டிவ் என்னென்னா தேர்ஸ்டே சொல்லுவாங்க. ஒன்னுக்கு அல்டர்னேட்டிவ் என்னென்னா த்ரீ, த்ரீக்கு அல்டர்னேட்டிவ் என்னென்னா ஃபைவ். அதாவது ஒன் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சொல்கிறது அல்டர்னேட்டிவ். இப்போ இதுக்கு ஏன் இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை லிங்க் பண்ணுறேன்னா, அதாவது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ரெண்டு சைக்கிள் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் இங்கே ஒரு இமேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி இமேஜ் இல்லைன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அதாவது எல்லா டிவைஸ்லையும் சைன் வேவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சைன் வேவில் தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் சைன் வேவ் ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ சைன் வேவ்னு என்னென்னு சொல்கிறேன், சைன் வேவுங்கிறது ஒன்று விஷயம், ஒரு ஆஸ்குலேஷன், அதாவது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சைக்கிளும் இருக்கும், நெகட்டிவ் சைக்கிளும் இருக்கும். இப்போ இந்த ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் தெரியுமா, ஒரு ஹெர்ட்ஸுங்கிறது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு ஹெர்ட்ஸ். அது மாதிரி 50 முறை அந்த சைக்கிள் வந்து சுற்றினாதான் ஒரு செகண்டுக்கு அந்த பல்ப் பெரிய வைக்கிறதுக்கு ஃபார்முலா. அது என்ன பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்னா, கரண்ட் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும்போது மட்டும்தான் அது வோல்டேஜ் கொடுக்கும், நெகட்டிவ் சைக்கிளில் கிரவுண்டட் மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஒரு ஷாக் அடிக்குது உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது ஏசியும் டேஞ்சர், டிசி கரண்ட்டும் டேஞ்சர். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட், அது என்னென்னு அடுத்து வரேன். இப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்கினா எது டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிசி கரண்ட் தான் டேஞ்சரஸ். பட் ஏசியும் டேஞ்சரஸ் தான், அதுவும் உயிரை பறிக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸ்னால் டிசி கரண்ட் தான். அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ ஏசி கரண்ட்டை நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு செகண்டுக்கு 50 முறை அந்த சைக்கிள் சுற்றும், ஒரு ஹெர்ட்ஸ் மூலமாக 50 முறை சுற்றும். அதாவது 50 முறை சுற்றுறப்ப 25 முறை பாசிட்டிவ் சைக்கிளாக இருக்கும், 25 முறை நெகட்டிவ் சைக்கிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பாடியில் பாஸ் ஆகிற கரண்ட் 25 முறை தான் அடிக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோக்கும் டேஞ்சரஸ் தான், பட் கண்டிப்பாக அவ்வளோக்கும் இம்பேக்ட் இருக்காது, உங்களை தூக்கி போட்டுருவோம் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். பட் டிசி கரண்ட்னா என்னென்னா, டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். அதாவது ஏசி கரண்ட்டு ஒரு டிவைஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா, அது இன்டியூஸ், அதாவது மொபைலில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா மொபைலுக்கு ஏசி கரண்ட் கொடுக்க மாட்டாங்க, டிசி கரண்ட் தான் கொடுப்பாங்க. ஏன் டிசி கரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறது ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 110 வோல்ட் இருக்கும், நாளைக்கு 130 ஆகும், அது மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்படி மாறிட்டே இருக்கப்போ டிவைசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது, இல்லைனா அது வந்து சூடாகும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக தான் டிசி கரண்ட்டும் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஏசி கரண்ட் வந்து அந்த நம்ம ஃபோன் அடாப்டர் இருக்கும்ல, அதுக்கு வரும், வந்துட்டு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர், டயோடு, அது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், கெப்பாசிட்டர், அது மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி டிசியாக கொடுக்கும். டிசி கரண்ட்னா கான்ஸ்டன்ட் கரண்ட், அதாவது மொபைலுக்கு 5 வோல்ட் தான் கொடுக்கணும் ஆல்வேஸ். அப்படின்னா அதில் பின்னாடி இப்போ வந்து சார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பின்னாடி 5 வோல்ட்னு எழுதிருப்பாங்க. எப்பயும் கான்ஸ்டன்ட்டாக 5 வோல்ட் போயிட்டே இருக்கும், 10 வோல்ட்னா 10 வோல்ட் போயிட்டே இருக்கும், அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
பட் இங்கே தான் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, அந்த ஃபைவ் வோல்ட்டுங்கிறது எப்பயுமே பாசிட்டிவ் சைக்கிளில் தான் இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் வரவே வராது. அதனால தான் டிசி கரண்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்ல விஷயம். ஏன்னா ஏசி கரண்ட்னா நெகட்டிவ் சைக்கிள் வரப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்காது, பட் ஆக்சுவலாக அது ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் நடக்கிறப்போ உங்களுக்கு எதுவும் புரியாது. பட் இருந்தாலும் டெக்னிக்கலாக பிஹைண்ட் பார்க்குறப்ப பாசிட்டிவ் சைக்கிளில் தான் உங்களுக்கு ஷாக் அடிக்கும், நெகட்டிவ் சைக்கிள் அடிக்காது. பட் டிசி கரண்ட் எப்பயுமே பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கப்ப ஒரு வோல்டேஜ் அதிகமாக இருப்பாது, 100 வோல்ட் டிசியில் இருக்குது, 200 வோல்ட் டிசியில் இருக்குது. அவங்க கை வச்சாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு தூக்கி போட்டும் கண்டிப்பாக இறந்துருவாங்க. இதுதான் டிசி கரண்ட் டேஞ்சரஸ்ன்ற காரணங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் ஹெட்ஸ்னா என்ன, டிசி ஏசி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நம்ம அதை ஒரு டிஸ்கஷன் நடத்தி இன்னொரு டாபிக் போட்டு பேசலாம், நம்ம சேனலில் பேசலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா என்னோடய பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், தீனா.